அப்படி இந்த லோகத்தை இந்த பெருமாள் அளந்து நின்றான். இதில் ரொம்ப முக்கியமாக என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா, ஒன்மதியில் புனலருவி ஒருகால் நிற்ப ஒரு காலம் காமரிசி அவுடன் உள்ளத்து என்மதியம் கடந்தண்டம் மீது போக இருவிசிம்பின் உடுபோ எழுந்து மேலை தன்மதியும் கதிரபலம் தவிர ஓடி சந்திரமண்டலம் சூரிய மண்டலம் தாண்டி போச்சு திருவடி பெருமாள். தாரகையின் புறந்தடவி அப்பால் விக்கு அந்த மோக அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலன்னு சொன்னாலே ஆண்டாள் நாச்சியார். அந்த ரீதியிலே இங்கே வந்து கலியன் சாதிக்கிறார். தாரகையின் புறந்தளவு அப்பால் மிக்கு மண் முழுதும் மகப்படுத்த நின்றயந்தை மலர்புறையும் திருவடிய வணங்கினேனே. அந்த மலர்புடையும் திருவடி வணங்கினேன்னு கலியன் சொன்னார். அதனாலே இங்கே சுவாமி தேசிகனாகப்பட்டவர் ஆழ்வார் சொல்லிட்டார்னு தாமும் திருவடியை சேவிக்கணும்னு இங்கே உலகமடங்க வளர்ந்தளர்ந்தன அப்படின்னு திருவடி எடுத்தார் ரெண்டாவது வரியிலே. உலகமடங்க வளர்ந்து அளந்த திருவடி இந்த தேவநாயகன் திருவடி. இவன் தொம்மே என்று அழைத்தாலும் அகமே என்று நம்ம அகங்கார எண்ணத்தோடு இருந்துருக்கோம். அதனாலே இந்த அகங்காரத்தை ஒழிக்கணும்னு காட்டுறதுக்கு பெருமாள் தன்னுடைய போக்கிய வஸ்துக்களான என்ன போக்கிய வஸ்து பெருமாள்கிட்ட, அவன் திருமேனி சௌந்தர்யம், திருவாடி திருச்சங்கின் அழகு, வில்லின் அழகு, சாங்கத்தின் அழகு, கதையின் அழகு, வாளின் அழகு, இதையெல்லாம் காட்டி இந்த பலி சக்கரவர்த்தியை தன் பக்கம் இழுத்துக்கிறான். அதான் ஆழியட ஆழியட சங்கம் வில்லுமெட திசை வாழியட தண்டம் வாழுமெட அண்டம் மோழையழ முடி பாதமெட அப்பன் ஊழியட உலகம் கொண்டவாறே. பெருமாள் அவன் அகமே என்று ஒரு அகங்கார எண்ணம் இருந்தாலும் தன்னுடைய சௌலபியத்தை காட்டியும் தன்னுடைய திருமேனி சௌந்தர்யத்தை காட்டி தன் பக்கம் இழுத்துண்டான் பலி சக்கரவர்த்தியை. அதான் திருவரங்கத்திலே திருவரங்கன் ஏன் பள்ளி கொண்டான்னு கேட்டாக்கா, தன் திருமேனி ஒளியழகை காட்டியே இந்த பகவத் விஷயத்தை காட்டியே எல்லாரும் சரணாகதி மார்க்கத்துக்கு இழுக்கவே அவன் திருவடியை அங்கே வச்சுட்டு குடைசை முடிய வைத்து குடதிசை பாதம் நீட்டி சனிச்சுருக்கான்னு சொல்கிறா பெரிய வியாக்கியானங்களில். அந்த திருமேனி அழகு ஒன்றே போகிறவங்க வந்து கவிழ்ந்துருவான் சுவாமி எல்லாரும் திருவடியில் வந்து அப்படி விசுட்சார்த்தை சம்பிரதாயத்துக்கு வந்துடுவான்ட்டு பெருமாள் வந்து அர்ச்சையாக படுத்துட்டானாங்க. அப்படி இந்த பெருமாளுடைய திருவடி தேவநாயகன் திருவடியானது லோகத்தை அளந்ததுன்னு சாதிச்சாரிங்க. எப்படி அளந்தான் யார் பார்த்தா அப்படின்னு கேட்டால், ரொம்ப அழகாக சாதிக்கிறார் சேட்லு சுவாமி இங்கே வியாக்கியானத்தில். பிரஜைகள் உறங்கானிருக்கும் போது அதை கட்டியணைத்து கொண்டு கிடக்கும் தாயை போலே இந்த திருவடி வந்து லோகத்தை அளந்ததுன்னு சொன்னார். எப்படின்னா, ஒரு அம்மா இருக்கா, குழந்தை தூங்கின்னு இருக்கப்போ இவ தன் காரியத்தை முடிச்சுண்டு அந்த அம்மா அந்த தாய் அந்த சிசுவின் தாயார் வந்து குழந்தை தூங்கும்போது கூட ஸ்தன்னிபானம் பண்ண வைப்பா அந்த குழந்தை. அதுவும் தன் தாயாருடைய ஸ்பரிசம் தெரிஞ்சுண்டு அந்த ஸ்தன்னிபானம் பண்ணும். அப்போது அந்த தாயார் தூங்கும்போது அந்த குழந்தைய அப்படியே அணைச்சிக்கிறா. எப்படி அணைச்சிக்கிறான்னா, அவர் குளிர் காத்து வெயில் குழந்தை மேலே படக்கூடாண்டு தன்னுடைய தலைப்பால் போட்டு அப்படி அணைச்சிப்பான் அந்த குழந்தைய. இது எல்லாருடைய தாயார்களுக்கும் தெரிஞ்ச விஷயம். இது லோகத்திலே ரொம்ப சுலபமான விஷயம்தான் இது, இந்த தாய்ப்பாசம் சொல்கிறது. ஆனால் இதை பெருமாள் திருக்ரமாதாத்தில் நம்ம காட்டியிருக்கார் இந்த விஷயத்தை. இது நம்ம வாக்கியாத்தாக்கள் எடுத்து காட்டவே நமக்கு தெரியுது இந்த விஷயம். எப்படின்னா, பிரஜை உறங்கானிருக்க செய்தி அதை காட்டி அதை கட்டி அணைத்து கொண்டு கிடக்கும் ஒரு தாயை போல தன்னுடைய திருவடி வாத்சல்யத்தை பெருமாள் காட்டினான்னு சாய்கிறா வியாக்கியானத்தில். அந்த அம்மா குழந்தையை அணைச்சிக்கிறா, வெயில் படாமல் காத்துப்படாமல் அப்படி காபந்து பண்ணி அந்த குழந்தை வளர்க்குறா. அதை போலே பெருமாளுடைய ஒரு திருவடியிலே இந்த லோகம் ஒழுங்கும்படியாக பெருமாள் இந்த தன் திருவடியாத லோகத்தை அப்படி அணைச்சுட்டானா வந்து. எப்பேற்பட்ட ஒரு தெய்வம் சுவாமி இவன். இந்த லோகத்துக்கு தான் அனுகிரகம் பண்ணுறோன்றது மற்ற சேத்தன அச்சேதனங்களுக்கு தெரியாமையே பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டு நிர்கேதுகமான அனுகிரகம்னு சொல்லுவார். இந்த அனுகிரகத்துக்கு யாராவது கைமாற செய்ய முடியுமா என்ன? நம்ம கேட்டோமா, ஏ திருவிக்ரமா எங்கள் மேலே உன் திருவடியை இது பண்ணிட்டு போ
அப்படின்னு நம்ம யாராவது கேட்டமாய் என்ன பெருமாள்கிட்ட, அவனே வந்தான் இறங்கி வந்தான் சுவாமி, அதிதிக்கும் கஷ்யபருக்கு மகனாய் அவதரித்தான், வேத புருஷனாய் வந்து நின்றான், மூலடி மண் குடு என்று யாசித்தான், தன்னை ஒரு பிச்சைக்காரன்னு லோகம் பழிச்சாலும் பரவாயில்ல. இந்த தேவர்கள் கேட்டுட்டா தேவர்களை ஒரு வியாஜியமாக வச்சு பலி சக்கரவர்த்தியினுடைய செல்வச்செருக்கான கர்வத்தை அழித்து இந்த லோகத்துக்கு தன் திருவடி ஸ்பரிசத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அனுகிரக புத்தியோட பெருமாள் வந்து நின்றான். அதாவது ஒரு உபகார ஸ்மிதி, நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல அவனுக்கு, இந்த லோகத்தை அளந்து நாம் அவனுடைய திருவடி நம்ம திரு தலைமையில் வச்சான்னாக்கா ஒரு உபகார ஸ்மிருதியும் நாம் பண்ண போகிறதில்லை அவனுக்கு. அப்படி இருந்தும் பெருமாள் அவன் அனுகிரகம் பண்ணான்னா அவனுடைய இந்த அவனை என்ன சொல்லி கிருபா சமுத்திரம், அது மேலே ஒரு வார்த்தை இல்லை அவனை வர்ணிக்கிறதுக்கு. குணங்களை யார் தான் அவனுடைய எப்படி அனுகிரகம் பண்ணுறான், தயை என்ற வார்த்தையால் அனுகிரகம் பண்ணான், தயை என்ற குணத்தால் அனுகிரகம் பண்ணுறான். அந்த அனுகிரகத்துக்கு ஒரு அளவிட்டு சொல்ல முடியுமா என்ன, நம்மளால் நிச்சயமாக முடியாது. எப்படி முடியும் சுவாமி, முடியாது. அப்படி இந்த பெருமாள் யாரும் கேட்காமலேயே அற்புதமாக ஒரு அனுகிரகம் கொடுக்குறான் இந்த லோகத்துக்கு. பெற்ற தாயை போலே ஒரு குழந்தையை அரவணைத்துக் கொள்ளும்படியாக இந்த திருவிக்ரமன் என்ன பண்ணா, லோகத்தை அளந்தான். அச்சேதனம் அச்சேதனம் இன்னார் இணையார் என்று எண்ணுவார் இல்லை. இவனுக்கு தான் அனுகிரகம் பண்ணும், இவனுக்கு பண்ணக்கூடாது என்ற ஒரு அங்கே வந்து ஒரு வியவஸ்தை இல்லை பெருமாள் இடத்துல. பூலோகத்திற்கின்ற அத்தனை ஜீவராசிகளுக்கும் தன் திருவடி ஸ்பரிசத்தை ஒரு பெற்ற தாய் காப்பது போலே காத்து ரட்சித்து கொடுத்தான் நமக்கு. அதான் சொல்லுவாள், எப்படி ராமாவதாரத்து புல்லெரும்பாதி ஒன்றிய சராசரம் மூற்றவும்னு சொல்லுவாளே, நம்மாழ்வார் சாதிக்கும்படியாக இந்த பெருமாள் இந்த திருவிக்ரமாவதாரத்தை அப்படி பண்ணார். அந்த திருவடியானது தெய்வநாயகன் திருவடின்னு சுவாமி தேசிகன் உலகமடங்க வளர்ந்தளந்தன அப்படின்னு அற்புதமாக சாதிச்சார். தெய்வநாயக பஞ்சாஸ்திரியம் சில இடங்களில் சுவாமி எடுத்து காட்டார் இங்க. சரி, பெருமாள் இப்படி இந்த தெய்வநாயகன் அளந்துட்டான்னு சொல்கிறா. இந்த திருவடிக்கு அளக்கும் போது யார் பார்த்தா, திருவடி வந்து அம்பரம் ஊடு அறுத்து ஒரு காலால் ஒரு உதவதச்சு அறுத்துண்டு போனான் அப்படின்னாக்கா சந்திர சூரியாலெலாம் தாண்டி திருவடி பிரவேசம் ஆறுது மேல் நோக்கி. இந்த மேல் நோக்கி பிரவேசம் ஆகும்போது அந்த காடு மலை தாண்டி போகிறது பெருமாள் என்ன திருவடியில் ஏதாவது பட்டுடுமா, யாராவது காபந்து பண்ணாளா, பெருமாள் யாராவது தன்னை காப்பான்னு நினச்சிட்டு திரு உலகத்தை அளந்தானா, இவ்வளோ முள்ளு செடியெல்லாம் கிடக்க இந்த லோகத்தை பெருமாள் ஒரு அடியை கீழே வச்சானே, ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும் ரெண்டு அடியிலே, மூணு அடி கேட்டவன் ரெண்டு அடியிலே முடிச்சு அளந்து முடிச்சுட்டான் இவன். அப்படி அளந்து முடிக்கும்போது யாரான பெருமாளே பார்த்து, சுவாமி எங்கேயாவது திருவடியிலே அடி பெற்ற போதும் சொன்னாளா, ஒத்தரும் இல்லை. அவ வேலையை பார்த்துருந்தா சுவாமி. பெருமாள் அளந்ததே யாருக்கும் தெரியாது. சக்கரவர்த்தி நான் தரேன்னா நீ என்னடா தரத நான் எடுத்துக்கிறேன்னு திருவிக்ரமாய் பெருமாள் விஸ்தரித்த திருமேனியை விஸ்தரித்து அளந்தார். லோகத்தை ரெண்டு அடியால் அளந்து முடித்தார். அப்படி முடிக்கும்போது பயந்த ஒரே ஒத்து யாரும் கேட்டால் பாதுகாதேவி தான் பயந்தாளாம். அடடா, இந்த திருவடிக்கு ஒரு பாதுகை இல்லையே, அங்கே அந்த திருவடி காடுமலை தாண்டி சந்திர சூரியால் தாண்டி இல்லை சகல லோகத்தையும் தாண்டி கிழிச்சுண்டு போகிறதே, இந்த திருவடிக்கு ஏதேனும் ஒரு ஹானி ஏற்பட்டுடுமோ அப்படின்னு பயந்தாளாம் பாதுகா தேவி. சுவாமி தேசிகன் தன்னுடைய பாதுகா சகசத்தில் ரொம்ப அற்புதமாக காட்டார். சம்சார பத்தியில் ஒரு ஸ்லோகம் ரொம்ப அற்புதமாக எடுக்கிறார். விக்ரம்ய பூமி மலிகாம் பலினா பிரதிஷ்டாம் தேவே பதாவன திவம் பரிமாது காமே ஆசீததோ தினகரஸ்ய கரோபதாபாது சம்ரக்ஷிதும் பத சம்ரக்ஷிதும் பதசரோஜம் உபசர்பபூத்வம் அப்படின்னர். என்னன்னா, விக்ரம்ய பூமி மகிலாம் இந்த லோகத்தை பெருமாள் அளக்கிறான், பலினா பிரதிஷ்டாம் பலி கொடுத்தது அதை அளக்கிறான்,
தேவே பதாவனி திவம் பரிவ பரிமாது காமே அசீததோ தினகரஸ்ய கரோபதாபாது அசீததோ. தினகரனுடைய அந்த வெயில் சூடு வெப்பம் இங்க இருக்கும்போதே நம்மளால 39 degrees மேல தாங்க முடியல. என்னதானும் சர்வஜன் சர்வசக்தனாக இருந்தாலும் இந்த பாதுகாதேவி மனசு அவள் திருவுடைய அவளுடைய திருவுள்ளமானது அடிச்சுக்கிறது. அடடா, இந்த பெருமாளை திருவடியை நம்ம பாதுகையோட காத்திருந்தோமே, திடீர்னு ஒரு அவதாரம் பண்ணிட்டார். இவர் அவதாரம் பண்ணிட்டாரே, அந்த திருவடிக்கு ஏதான ஒரு ஹானி ஏற்பட்டுடுமோ அப்படின்னு பாதுகாதேவி திருவுள்ளம் பத பதைக்கிறா. என்னன்னா, தினகரஸ்ய கரோபதா பாத்து, தினகரனுடைய அந்த சூட்டு, அந்த வெயிலுடைய கொடுமை, கிரணங்களுடைய கொடுமை பெருமாள் திருவடியிலே பட்டுடுமோன்னு பயந்தாளாம். சம்ரக்ஷித்தும் பதசரோஜம் அப்படின்னர். சம்ரக்ஷித்தும்னா காப்பாத்துறது. பதசரோஜம் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்றதேன்னு அன்னைக்கு அந்த திருப்பாணன் பாடினாரே, அந்த திருக்கமல பாதத்துக்கு ஏதாவது ஒரு ஹானி வந்துடுமோ அப்படின்னு மேலே போய் உக்காண்டலாம். எங்கே மேலே உக்காண்டலாம்? பெருமாளுடைய திருவடி மேல் நோக்கி போகிறது. அந்த திருவடிக்கு கீழே அந்த பெருமாளுக்கு ஒரு காபந்து பண்ண முடியும். அந்த திருவடியிலே சூரியனுடைய கிரகணங்கள்லாம் வந்து படாமல் பெருமாள் திருவடியை ரட்சிச்சாலாமவோ. பெருமாள் இவை என்ன ரட்சிக்கிறதுன்னா, பாதுகை ரொம்ப முக்கியமாச்சே சுவாமி அந்த இடத்துல. ஏன்னா திருவடி பாசுரம் இது இருக்குது. அந்த திருவடிக்கு ஒரு ஹானி ஏற்பட்டால் யாரை மனசு தாங்குமா நமக்கு, ஏதாவது சொல்லுங்கள் நீங்கள். அதனாலே தான் பார்க்க ஒவ்வொரு திவ்யதேசம் திருவடி ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு தான் பார்த்தா, ஸ்ரீ வில்லிவல மகிஷங்கர் பார்சாரதிக்கு சொன்ன திருவடி சமர்ப்பித்தார். இப்போ அஸ்மத் ஆச்சாரியன் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் 12வது பீடம் தேர்ந்திருக்கல ஸ்ரீ வராக மகாதேசிகன் சுவாமி தேவப்பெருமாளுக்கு சொன்ன திருவடி சமர்ப்பிக்க தான் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். நம்ம ஸ்தலங்கள்லேயே பார்த்தா ஒரு பிரார்த்தனையாக பெருமாளுக்கு கல்லெழுச்சி திருவடி எப்பயுமே இருந்திருக்கும். யாராவது சொன்ன திருவடி பெரிய தனவான்கள் அவ எங்க சமர்ப்பிப்பா. ஏன்னா திருவடி ரொம்ப முக்கியமானது. நாம் கேட்கறதுக்கு முன்னாடியே அனுகிரகம் தரக்கூடிய பெருமாள் திருவடி தான். திருவாளி திருச்சங்கிருக்கட்டும் ஒரு கம்பீரியம் கொடுக்கும் பெருமாளுடைய திருமேனி சௌந்தர்யத்துக்கு. இருந்தாலும் எங்க வைக்கணும்? சடகோபன் அருளினாலே. என்ன சொன்னார் சுவாமி தேசிகன்? திருமால் தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே அப்படின்னு சாய்ச்சார். இந்த சடகோபனி அருளுக்காக எங்கே கொண்டு தலையை வைக்கணும் அப்படின்னா, சடகோபனி அருள் அதன் மூலமாக எங்கே நீ கொண்டு சேர்க்கிற சடகோபன் அப்படின்னு கேட்டாக்கா, திருமால் தாளில் கொண்டு சேர்த்தே சுவாமி. அதை ஸ்மரிக்கும்படியாக இங்கே இந்த லோகத்தை அளந்த திருவடி, அந்த திருவடியை நாம் ஸ்மரிக்க வேண்டும் சொல்லி சுவாமி தேசிகன் திருவுள்ள பற்றி உலகமடங்க வளர்ந்தளந்தன. அப்படி அந்த பாதுகாதேவி ஆனப்பட்ட பெருமாள் திருவடிக்கு ஒரு ஹானி, ஏதாவது பெருமாள் திருவடிக்கு நோவு சாத்தின்ற போறானோ, ஒரு வெயில் பட்டுடுமோ என்ற திருவுள்ளத்தை இறங்கி அவள் திருவடி மேலே போய் பாதுகாப்பை காபந்து பண்ணி ஒரு கவர் பண்ணி உட்காண்டாள். அந்த இடத்துல சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக சாய்க்கிறார். பெருமாள் உலகளந்த போது யாரும் என்ன ஆகப்போதுன்னு தெரியல. இந்த கதிரவனின் சூட்டு தினகரஸ்ய கரோபதா பாத்து போய் பெருமாளுடைய அந்த திருவடிக்கு ஒரு ஹானி யார் சுவாமி நினைப்பா சொல்லுங்க? யார் சுவாமி நினைப்பா? பாதுகாதேவி தான் சுவாமி அதை கொண்டு காட்டணும் நமக்கு. அதை காட்டக்கூடிய நம்ம ஆச்சாரியர் சுவாமி தேசிகன் ஒத்தனால தான் இது மாதிரிலாம் யோஜனை பண்ணி ஒரு ஸ்லோகம் பண்ண முடியும். அப்பேற்பட்ட ஆச்சாரியம் பண்ண ஸ்லோகத்திலே இது ரொம்ப அற்புதமாக இந்த சஞ்சார பத்திரிகையை அழகாக காட்டுகிற அந்த இடத்துல அப்படி பெருமாளுக்கும் ஒரு ஹானி வந்துடுமோன்னு பயந்து அந்த திருவடியை காபந்து பண்ணுறா. ஏன்னா திருவடி ரொம்ப முக்கியமானது. இந்த ரீதியிலே சுவாமி தேசிகன் திருவுள்ளை பற்றி ஆழ்வாராதிகள் காட்டிய வழியிலே தானும் சென்று அது முன்னடி பார்த்து முயலுதலால் அவர் சாயை என பின்னடி பார்த்து நடந்து, ஆழ்வார்களும் ஆச்சார்களும் எப்படி எந்த வழியிலே போனாலோ அதே ரீதியிலே சுவாமி தேசிகன் தன்னையும் அந்த படகையும் தன் படகையும் செலுத்திட்டு போகிறார். அதனாலே இங்கே இந்த லோகத்தை அளந்த திருவடியானது சாக்ஷாத் தான் அந்த தேவன் தேவநாதனே. அவன் திருவடியே லோகத்தை உலகமடங்க வளர்ந்தளந்த திருவடிகள்னு சொல்லி இந்த வடிய தலைக்கண்டர் அடியன். அடுத்த வரியை நாளைக்கு நம்ம சேவிக்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே
ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.